பரவாயில்லையே, உங்கள் கொடுத்த ஹைப்புக்கு உண்மையிலே ஓர்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போன வீடியோவில் மார்னிங் டைம் நம்ம ராயல்புரத்தில் ஒரு தரமான பிரியாணி சாப்பிட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற குனிராமன் ஜென்ரல் ஸ்டோருக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த கடை 1925 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 97 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஜென்ரல் ஸ்டோர்ஸை தாண்டி உங்ககிட்ட கிடைக்கிற மேங்கோ ஐஸ்கிரீம், மேங்கோ மில்க், கிரேப் ஜூஸ், மட்டன் சமோசாவில் வேற லெவலில் இருக்குன்னு நிறைய பேர் ஹைப் பண்ணிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு ஷாப்போட கண்ட்ரோல டோக்கனை வாங்கிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கிரேப் ஜூஸ் கிடைக்கல, ஆனால் எப்படியோ மற்ற ஐட்டம்ஸை வாங்கிட்டோம். 15 ருபீஸ்க்கு குட்டி குட்டியாக சமோசா பீசஸ்ல பேக் பண்ணி ரெடியாக வச்சிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனால் மட்டன் சமோசா மாதிரியே இல்லை, உள்ளே ஏதோ சாதாரணமாக போடுற ஸ்டஃபிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க கொடுக்குற காஸ்க்கும் குறை சொல்ல முடியாது, சும்மா ஒரு குட்டி ஸ்நாக் ஐட்டம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க சிக்னேச்சராக பண்ணுற மேங்கோ ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்து அவ்வளோ ஹெவன்லியாக டேஸ்டியாக அருமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஊட்டி விட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி உங்களோட மேங்கோ மில்க்கும் குடிச்சு பார்த்தா நல்லா திக் அண்ட் கிரீமியான மில்க் வித் மேங்கோ ஃப்ளேவர், சென்னையோட வெயிலுக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் கொடுத்த ஹைப்புக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் மேங்கோ மில்க் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.